நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்களே, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போடிப்பன்னூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் விநாயகம். இவர் ஒரு கூலி தொழிலாளி, இவருடைய மனைவி தான் அனிதா. இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். அதில் மூத்த மகள் தான் கௌரிமணி. இவங்க பிறக்கும்போதே மாற்றுத்திறனாளி. தன்னுடைய மகள் பிறக்கும்போதே மாற்றுத்திறனாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அனிதா தன் மகளுக்காக நடக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய மகள் எங்கே செல்லணும்னு நினச்சாலும் தன்னுடைய மகளை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. பக்கத்து தெருவுக்கு போனாலும் சரி, கடை வீதிக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, தன்னுடைய மகளுக்காக நடக்க ஆரம்பித்தாங்க. ஓராண்டு இரண்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மகளுக்காக நடக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய மகள் வந்து படிக்கணும் ஆசைப்பட்டதற்காக அவங்கள அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் வந்து சேர்த்து படிக்க வச்சாங்க. இந்த அரசு பள்ளிக்கு போகணுன்னா கூட தன்னுடைய கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்து நிலையத்துக்கு போகணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அங்கேருந்து அரசு பேருந்தில் பயணம் செஞ்சு தான் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு போய் படிக்கணும். கஷ்டப்பட்டு தன்னுடைய மகளை தூக்கி கொண்டு போய் அரசு பள்ளியில் சேர்க்கறதோடு மட்டுமல்ல, வகுப்பு முடியும் வரைக்கும் அந்த பள்ளிக்கு வெளியே வந்து அவங்க ஏதாவது மரத்துக்கு கீழே உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் பேருந்து பிடிச்சி தன்னுடைய கிராமத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு திரும்பவும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும். இப்படியே அவங்க தன்னுடைய மகள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா சொல்லி தன்னுடைய மகளுக்காக அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க. எப்படி உங்களால் இதை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டது போது, என்னுடைய மகள் ஆசைப்பட்டா, அவளுடைய ஆசையை நிறைவேற்றணும், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. தன்னுடைய மகளுக்காக இத்தனை ஆண்டுகளாக அவங்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட்ட இந்த கஷ்டத்துக்கு பலனாக 12 வகுப்பில் கௌரிமணி 600 மார்க்குக்கு 425 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில் தான் அவங்களுக்கு இடம் கிடச்சிது. ஆனால் இந்த கல்லூரிக்கு போய் அவங்க படிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட 3 பேருந்துகள் மாற வேண்டியிருக்கு. இப்படி 3 பேருந்துகள் வந்து மாறி தான் அவங்க போய் கல்லூரியில் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி 12 ஆண்டுகளாக பள்ளிக்கு தன்னை துமந்து சென்ற தாய் இனியும் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கௌரி வந்து ரொம்ப மனவேதப்பட்டாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் கல்லூரியில் எனக்கு சீட்டு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கிட்ட அவங்க கோரிக்கை விடுத்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் குடியாத்தம் எம்எல்ஏவுமான சவுந்தரராஜன் என்ன பண்ணார்னா உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தார். அவர் அருகில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அரசு கல்லூரியிலேயே அந்த மாணவிக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதை கேள்விப்பட்ட கௌரிமணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மா இனி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, 3 பேருந்துகள் ஏறி போய் என்னை படிக்க வைக்கணும் அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தன்னுடைய மகள் இந்த சமுதாயத்தை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவருடைய அம்மா வந்து பட்ட கஷ்டத்துக்கு, நான் இனி நல்லா படித்து எங்கள் அம்மாவுக்கு பட்ட கஷ்டத்தை நான் போக்குவேன், என்னுடைய குடும்பத்தை இனி வந்து நான் கஷ்டப்பட வர மாட்டேன், நான் படித்து என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனி கல்லூரியில் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் கல்லூரிக்கு போகிறது அன்னைக்கு வந்து எம்எல்ஏவான சவுந்தரராஜனும் மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே வந்து அந்த மாணவியோட போய் அவங்கள காலேஜில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. வகுப்பறையில் கொண்டு போய் வந்து அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அது சம்மந்தமான ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது. இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி தன்னுடைய அம்மா பட்ட கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு கல்வி தான் நமக்கு எதிர்காலத்தில் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தன்னுடைய மகளுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக, தன்னுடைய மகள் படிக்கணும் அப்படின்னு நினச்சதற்காக, தான் படுறது கஷ்டம் கூட பார்க்காம தன்னுடைய மகளை இத்தனை ஆண்டுகளாக சுமந்து சென்று இருக்கக்கூடிய இந்த தாயுடைய செயலை பற்றியுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த தாயை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.